வணக்கம். பக்தி ட்ரீம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி வாழைக்குளம் முருகசகராமணி தோட்டம் அருகில் வீட்டிற்கும் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் சேவகன் பேசுகிறேன். பொதுவாக வந்து ஒரு ஆலயத்துக்கு நம்ம போவோம், பெரிய பெரிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அங்கெல்லாம் வந்து யானை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஆலயத்துக்குன்னு யானைகள் யானை இருக்கும். அது எதுக்குன்னா அந்த ஆலய பூஜைக்கோசரம் அவங்க வைக்கிறது, ஆலயத்துக்குன்ட்டு ஒரு இருக்கணும்னு சொல்றதுக்கோசரம் யானை வச்சிருப்பாங்க. நம்ம போனா அந்த யானைக்கிட்ட வந்து போய் ரொம்ப அது தொந்தரவு பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இந்த போட்டோ எடுக்கிறது, அதை வந்து கிட்ட நின்று பார்க்கறது, தொடணும்னு நினைக்கிறது, அது வந்து அந்த ஆன பாலன் வந்து கிட்ட இருந்தார்னா அவருடைய அனுமதியோட அதுக்கு காசோ நீங்க பழங்களோ கொடுக்க சொன்னா கொடுத்துட்டு அதுகிட்ட தலை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கின்னு நீங்கள் எட்ட வந்துடணும். அங்கேயே நின்று அதை ஒத்து பார்க்கறது, அடுத்தது வந்து அதை படம் பிடிக்கிறது, அது கூட இருந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த செல்ஃபி அந்த மாதிரி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து தடுத்து நிறுத்தணும். இப்போ ரோட்டில் கூட சில யானைகள் வந்து வாகனமாக ஊர்கோலம் வரும். அப்போ வரும்பொழுது தாய்மார்கள் வந்து இந்த ஒதுங்கி இருக்கிற சாமி வந்து தீர்த்தெடுக்க இருந்தால் அதுக்கிட்ட நீங்கள் போகாதீங்க, கிட்ட நின்று கூட பார்க்காதீங்க, எட்ட நின்று பாருங்க. அடுத்தது வந்து தொடாதீங்க, பொதுவாக வந்து யானைகளை வந்து தொட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு அது எந்த விதத்துலையுமே எந்த ஒரு ஜீவராசியும் நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கு அது விருப்பப்படாது. ஆனால் நம்மளை எட்ட இருந்து பார்க்கும், எல்லாம் செய்யும், அதோட பார்வைப்பட்டாலுமே நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து தானாகவே நம்மளை பார்த்து நம்ம ஆலயத்தை சுற்றி வரும்பொழுது நம்ம அதுக்கிட்ட அதை விரும்ப நம்ம கிட்ட போக கூட விரும்ப மாட்டோம், ஆனால் அது வந்து அந்த தும்பி குழா வந்து தூக்கும் அழகா. அது அப்படி அர்த்தம் என்னன்னா அதுவே தானாவே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அதெல்லாம் நிறைய இடத்துல நடந்துருக்குது. அதனால அதுக்கு வந்து நீங்க ஏதாவது அந்த ஆனபாலனுடைய அனுமதியோட பழமோ காசோ எது கொடுக்கறதா இருந்தாலும் அவருடைய அனுமதியோட நீங்க கொடுங்க. அப்ப அவர் பக்கத்துல இருப்பாரு, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கின்னு எட்ட வந்துடணும். அதுக்கு நாலு கிழமை எல்லாம் கிடையாது. நீங்க ஆலயத்துக்கு போகும்போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அதை செய்யுங்க. இப்போ திருச்செந்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூஜையில் யானைக்கு வந்து வெள்ளை யானைன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வெண்ணிறமாக்கி கொண்டு வருவாங்க. அந்த தரிசனம்லாம் பெரிய விஷயம். அப்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்கள் வந்து போய் தொடுவான் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அது சில சமயம் மிரண்டுலாம் போகும். அதெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை வந்து எட்ட நின்று வணங்கினாலே உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கோசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்திங்களே வந்து கோசாலையெல்லாம் இருக்கும், வழியிலேயே கூட இருக்கும். அதை வந்து நீங்கள் கிட்ட போய் ஒருத்தங்க தொட்டு தான் வணங்கணும்னு வாங்க. ஆனால் சிலது வந்து சாந்தமாக அமைதியாக இருக்கும், சிலது வந்து அந்த கொம்பெல்லாம் ரொம்ப சீவி சீரின்னு இருக்கும், அதை தொடும்போது நம்மளுக்கு தேவையில்லாத கஷ்டங்களாக இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி நேரத்தில் தொடாமல் கையெடுத்து கும்பிட்டா சரி. அதே வந்து சாந்தமாக அமைதியாக சில கோ சாலையில் இருக்கும் பசுலாம், அதை தொட்டு வணங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சார்பாக அந்த கும்பலை நீட்டி நிற்கிற பசுவை வந்து எட்ட நின்று நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. அந்த கோசாலை வச்சிருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் வந்து தீவனம் வாங்கி கொடுங்க, அந்த கோசாலைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க, அந்த ஆகாரம் கொடுத்து கோசாலைக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய புண்ணியம். கோசாலைக்கு வந்து நீங்கள் தீனி தீவனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறந்த ஒரு புண்ணியம். அதே மாதிரி இந்த எந்த ஆலயத்தில் யானை இருக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஓணும், ஆகாரத்துக்கு என்ன ஓணும், வாங்கி கொடுக்கலாமான்னு அவங்களுடைய அனுமதியோட நீங்கள் கேட்டு நீங்கள் அதை எவ்வளோ ஒன்றாலும் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு, ரொம்ப பின்னியும். அந்த நேரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை, வளர்பிறை அந்த மாதிரி நாளில் வந்து எனக்கு தானம் கொடுக்கறது அந்த மாதிரி நாளில் கொடுங்க. இந்த மா பசுவுக்கெல்லாம் தானம் கொடுக்கறது ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் கொடுங்க. இப்படி கொடுக்கறது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. குடும்பத்தில் வந்து எந்த விதமான சங்கடம் இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது தானாகவே உங்களுக்கு வந்து தீர்ந்து போகும், எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போய் தொடுவதோ ஜீவராசிகளை தொந்தரவு பண்ணுவதோ இருக்கக்கூடாது. நீங்கள் ரோட்டில் கூட ரோடாக இருந்தாலும் சரி, அந்த பைரவர் இருக்கிற இடத்துல நீங்கள் பைரவருக்கு ஆகாரம் கொடுக்கலாம், அது கூட தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். பைரவரெல்லாம் வந்து அதிக துன்படுத்தக்கூடாது, ரோட்டெல்லாம் அடித்து உடச்சி ரொம்ப அது இருக்குது, நீங்கள் விட்டுடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அரசாங்கத்தில் சொன்னால் அவங்க அதை அப்பாலப்படுத்துவாங்க, அதுக்கான வழிகளை அவங்க பண்ணுவாங்க, நீங்களாக எதுவும் பண்ணி அதோடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதேமாரி சர்பம், சர்பத்தை வந்து எந்த விதத்துலேயும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது.
அது வந்து தெய்வத்துடைய அம்சம்னு நம்ம சொல்றோம். எந்த விதமான சர்ப்பமாக இருந்தாலும் சரி அடிச்சா உங்களுக்கு தோஷம், அதுக்கு எந்த தீங்கு நினைச்சாலும் அது உங்களுக்கு தோஷம், அதுக்கான பரிகாரம் பெரிய பரிகாரமா இருக்கும். அப்புறம் அதனால இதெல்லாம் தொந்தரவு பண்ணாம நீங்க வந்து பார்த்துட்டு வழிபாடு பண்ணுங்க. ஜீவராசிகளுடைய அனுகிரகத்தோடையும் எல்லா வல்லமான ஆதிபராசக்தியோட அனுகிரகத்தோடையும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மனை பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.